கிருபையுள்ள நாள், இரக்கத்தின் நாள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற நாள், விடுதலையின் தேவன். ரோமர் 8:36 சொல்லுகிறது, நம்மை விடுவிக்கும் தேவன் உங்களை விடுவிப்பார். பொல்லாத உபத்திரவத்திலிருந்து உங்களையும் என்னையும் விடுவிக்கிற ஒரு நல்ல தேவன் உண்டு. ஆகவே தைரியமாக இருங்கள். அநேகர் வியாதி படுக்கையிலே, இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா என்று கலங்கி ஒரு வேளை பார்க்கலாம். யோவான் 8:36 அப்படி சொல்லுகிறது, விடுவிக்கிற தேவன், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யான விடுதலை உங்களுக்கு உண்டு. ஆகவே ஆண்டவராகிய இயேசு உங்களை விடுவிக்கிற ஒரு நல்ல தேவன். ஆகவே தைரியமாயிருங்கள். எல்லா வியாதி பலவீனத்திலிருந்தும் கர்த்தர் விடுவிப்பார். ஒரு சகோதரர் இருந்தார், மார்க் 5:5 வாசித்து பாருங்கள். 12 காலங்களாய் பெரும்பாடு என்ற நோயினால் மிகவும் பாதிக்கப்பட்டார். சற்றாயினும் குணமாகவில்லை. எத்தனையோ மருத்துவரிடத்தில் பார்த்து விட்டார், சற்றாயிலும் குணமாகவில்லை. ஆண்டவராய இயேசுவின் வஸ்திரத்தை யாவது தொட்டால் நான் சொஸ்தமாவேன் என்று தன் இருதயத்தில் உறுதியாய் விசுவாசித்தாள். அவள் விசுவாசித்தபடியே அவள் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். என்ன ஆச்சரியம் பாருங்கள், பரிபூரண சுகத்தை பெற்றார். அதே போல இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். நான் ஒரு நிமிடம் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. என்ன வியாதி இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிற தேவனாகிய கர்த்தர் நீர் விடுவித்து காப்பீராக. எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி தருவாராக. ஆமேன், ஆமேன்.